சரவணா? ஆ? சரவணா? யாரு? இங்க வா. என்ன சரவணன்னு கூப்பிட்டது நீங்க தானே? நான் தான். என் பேர் அதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப நீ இன்டர்வியூ போயிட்டு இருக்க. ஆ? எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சு. உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சா? நேத்து சாப்பிட்ட காடை இன்னும் உங்களுக்கு சரிக்கலையா? உன் வாய திறந்தாலே கிண்டலும் கேலியும் குஞ்சு விளையாடுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற கிளி உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்க போகுது. ஆடா பாவிகளா, ஆறறிவுள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவுள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களே ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் இன்டர்வியூ போறேன். பெரிய ஃபைல், பெரிய அறிவு இருக்காயா உனக்கு? பல வருஷமா பரீட்சையில கோட் அடிச்சு, அதுக்கு எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனா அத புடிக்க குப்பத்தொடிக்குள்ள போட்டேயா? நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்னடா பொறாம? ஐயோ, மறுபடியும் வேலை வேலைன்னு என்ன போட்டு கொள்றியே? இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கீழே 1000 பேர், 1000 பேர் வேலை செய்ய போறாங்க. என்னய்யா சொல்ற? ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க, அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்டே? நீ தாராளமா டிவியில் நடிக்கலாமே. முதல்ல ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேரு. எந்த டிவியில சேரலாம்? ஒரே வெயிலா இருக்கு, நாளைக்கு போறேனே. வெளியதாயா வெயில்னா? டிவி ஸ்டேஷன்ல குழு குழு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாற்காலியில கால் மேல கால் போட்டு உட்காந்து வாய்க்கு வந்துட்டு பேச. வாய்க்கு வந்தபடி பேசினா வாய்க்கு ஏதாவது வந்துடுறாத? ஒண்ணும் ஆகாது, கிளம்பு, உன் பின்னாடி ஒரு படையே வரும். சரி, உங்களுக்கு நான் கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா? நீயே பாத்து குடு. நீங்க பாக்குறதுக்கே ஒண்ணு கொடுக்கறேன், வச்சுக்கோங்க. தேவையில்லாம எனக்கே குடுத்துட்டு போயிட்டான். ஏன் சார், நான் கூட்டு வந்த உமாவுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஆளை போட்டாச்சாப்பா? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சமையல் குறிப்புன்னு லிஸ்ட்ல இருக்கு, அதை நான் பண்ணி காட்டுறேன். புது ஐட்டம் பண்றேன் சார். 5-star ஹோட்டல்ல இருந்து குக்கு வராரு. அவனை போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு காளிமுத்து. இல்ல, அந்த பொண்ணு மேட்டர் நான் ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது என் மூஞ்சி மக்களுக்கு தெரியும். இல்லாட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்பயே கிளம்புறேன். வேணா வேணா வேணா, போற 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 போற. நேரடி கருவேப்பிலை எடுக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. கேரட் அல்வா கருவேப்பிலை போடுறாரு, அப்புறம் என்ன எடுக்கிறாரு? புளி. புளிப்பழுப்பு ஒரு அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? புதுமையா ஏதோ வரப்போதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? பூண்டு எடுக்கிறாரு. பூண்டு எப்படி போட போறாருன்னு தெரியலையே. நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் நினைக்கிறேன். துணி இல்லாததுனால வெங்காய செடியிலே கைய கிளீன் பண்றாரு பாருங்களேன். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது? ஜோதிக்க மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு? நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்ப என்ன பண்றீங்க? அப்பாடா, புடிச்சிட்டாரு. எலுமிச்ச பழத்தை கையாலையும் உரிக்கிறாரு. என்னங்க, நான் அவனை ஹெல்ப் பண்ணட்டுமா? அவரே உரிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓ, திருஷ்டி கழிக்கிறார பயபக்தியோட. எதுவுமே புடிப்படலையே, என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. கொத்தமல்லி போடுறாரு. என்ன பண்றீங்க அப்பா? நல்லா வருது நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க, என்னாச்சு? கரண்டிய வளைச்சிட்டீங்க? அட, அதுலயே சரி பண்ணிட்டீங்களே. வருது, கொஞ்சம் குடுங்கல, சாப்பிட்டு பாக்குறேன். இது சாப்பிடுறதுக்கு இல்ல. சாப்பிடுறதுக்கு இல்லையா? அப்ப
அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னானா? இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்தலாம் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்ட ஒன்னு இருக்குது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை செட்டில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? மேனேஜர் ஜோசியா கர சொன்னது ஒரு கூட்ட வரீங்க. வணக்கம் சார். வணக்கம். காளிமுத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? எம்டி உங்க சொந்தக்காரராமே. உங்ககிட்ட சொல்லிட்டாரா? என் வேலை விஷயமா? என்ன ப்ரமோஷனா? சரி, இந்த செல்போன் உண்டா? இதெல்லாம் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கிடுங்க சார். பில்லு நீனா கட்டணும். அவரை பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா நீ பாப்பீங்க. எப்படி சொல்றேன்? இப்ப ரவுண்ட்ஸ் வர போறாரு. அப்படியா? அத வந்துட்டு இருக்காரு பாருங்க. அவரா எம்டி? உங்க சொந்தக்காரனு சொன்னீங்களா? தூரத்து சொந்தமியா? வணக்கம் சார். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சொந்தக்காரர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார். யாரு இது சார்? அவர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சொந்தக்காரர் அந்த போயிட்டு இருக்காரு பாருங்க. உள்ள போங்க. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்ட்ரைட்டா ஓட கூட முடியல. பொட்டி பொட்டியா கட்டி வச்சிருக்கா. எங்க ஒளியிருதுன்னு தெரியல. இது ஓகேயா? ஓகே. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ. மார்னிங் சார். அந்த ரூம்ல ஏசி சவுண்ட் வந்துச்சு. சரி பண்ணிட்டீங்க. நல்லா வர்க் பண்றீங்க. வாட் ஆர் யூ டுயிங்? யூ டேக் யுவர் சீட். தூங்கறா. இத டிஸ்பேட்ச் பண்ணிட்டு. சரி சரி, சத்தம் வருதுங்க. ஹாய் ஹாய். சரி, தனியா சொல்லாம மொத்தமா டிஸ்ப் பண்ணுங்க. One second. Morning. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். அப்புறமா பேசுப்பா. Morning. What's your problem? ஹ? ஏ இல்ல, பாத்து தெரியாத மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க. தெரியாத மாதிரி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் சிவாவோட தங்கச்சிங்க. நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்களுக்கு மறந்திருக்காது. நிச்சயமா ஞாபகம் இருக்கும். எனக்கு ஞாபகத்துல இருக்கறதெல்லாம் ஒரே ஒருத்தன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் வந்தேன். பாத்ரூம்? இல்ல, பாத்ரூம்ல இருந்து எல்லா ரூமுக்கும் ஃப்ளோர் கரெக்டா இருக்கான்னு எம்டி செக் பண்ண சொன்னாரு. நல்லா இருக்கு, வர்றேன். யூ கேரி ஆன். என்னால யாரோடையும் கை கோத்து நடக்க முடியாது. சுமையா வரவங்களோட தான் நடக்க முடியாது. ஆனா துணையா வரவங்களோட நடக்கலாம் இல்லையா? நோ, நான் போறப்ப அதை சறுக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் என்னோட முடியட்டும். ஹெல்மெட் போடுறது சேஃப்டின்னு கவர்மெண்ட் சும்மாவா சொல்லுது? எங்கிட்டு போறது? அங்க போலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இங்க வந்ததே உங்களுக்காக தான். என்ன இது? எந்த ரூமுக்கு போனாலும் அங்க நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்க. மிஸ்டர் சரவண, நாங்க எங்கயும் போல. நீங்க தான் நாங்க இருக்கிற ரூமுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க. ஐ சீ. தென் சாரி ஃபார் தி பிரேக். என்ன பண்றீங்க? எம்டி எல்லா ரூம் கதவும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ண சொன்னாரு. அதான் செக் பண்ணேன். டபுள் செக். யூ கேரி ஆன். மூச்சு முட்டுது. அப்பா, ஐயோ பேய். அம்மா, தண்ணி குடுமா. சார், நீங்களா? நாங்களே தான். தண்ணியே குடி. எம்டி சார், இந்த சொந்தக்காரர் இங்க இருக்காரு. எங்க அடிச்சிட்டாலே ரிவிட். இங்க வாங்க. அதோ ஓடறாரு பாருங்க. அதோ அதோ. எங்க நஷ்டப்பட்டது? நானும் தான். 3 வருஷமா உங்களை தேடி கண்டுபிடிக்க. என்னால முடிஞ்சது ஏதாவது உங்களுக்கு செய்யணும். அதுக்கு தான் இந்த வேலைக்கு சேர்ந்ததே. நீ வேலைக்கு சேர்ந்ததெல்லாம் இருக்கட்டும். நான் மிஸ்டர், என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? இடியட். இந்த இடத்துல ஒரு கதவு இருந்தா சரவணா எஸ்கேப் ஆயிருக்கலாமே. நான் சொன்னேன்ல. வணக்கம் சார். இவர்தான் உங்க ரிலேட்டிவ்? ஆமா. எப்படி ரிலேட்டிவ் நீ? அது வந்து உங்க சித்தப்பா ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்கல்ல. ஸ்ரீரங்கத்துலயா? அவர் தஞ்சாவூர்ல என்ன இருந்தாரு? தஞ்சாவூர்ல இருந்தாலும் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து போன விதத்துல எங்க சித்தி காவேரியோட ஒரு கனெக்ஷன் ஆகி கையளவு மனச பரிமாறி அங்கேயே சங்கமம் ஆயிட்டாங்க. எங்க சித்தி காவேரிக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதினு 3 அண்ணிகள் உண்டு. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உங்க அப்பா கோவத்துல அந்த மருமகள் நம்ம குடும்பத்துக்கு வேண்டான்ட்டு கையில சூலத்தோட மாய வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா எங்க சித்தப்பா தன்னுடைய தந்திர பூமிய கடைசி வரைக்கும் ஒரு மரும தேசமாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. நதி எங்கே போகிறதுன்னு எவ்வளவு தேடினாலும் அந்த பயணம் முடியவே இல்லை. இதை கேள்விப்பட்ட எங்க சித்தி வாழ்ந்து காட்டுவேன்ற சபதத்தோட கையில சின்ன பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் பிடிச்சுக்கிட்டு அர்ச்சனை பூக்களை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போய் வேலனையே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தி உங்க சித்தப்பாவுக்கு ஒய்ஃப் முறை வேணும்னா நம்ம ரெண்டு பேருக்குல என்ன சார் உறவு? தூரத்து சொந்த மாதிரி தான் தெரியுது. அதையேதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என் சீட்டுக்கு போறேன் சார். என்ன சார் இது? எந்த விதத்துல சொந்தம்னு கேட்டீங்க? அவர் எல்லா சீரியலும் மூச்சு விடாம சொல்லிட்டு போறாரு. புதிரா புனிதமானு தெரியல. என் தலைய வலிக்குது. எல்லாம் அந்த அண்ணாமலைக்கு தான் வெளிச்சோம். நான் இன்னைக்கே மெடிக்கல் லீவ்ல போறேன். என்னங்கடா கையில மாலைய வச்சுக்கிட்டு சைலண்டா நிக்கிறீங்க? நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் காளிமுத்து போயிட்டாரா? எல்லா கெட்ட வழக்கமும் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் சாவார் நினைக்கிறையே. 7:30 மணி நியூஸ்ல சொல்லணும். தாரத்தப்பட்டக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். காளிமுத்து சாகல, ஜிஎம் ஆயிட்டாரு. அந்த ஜொல்லுவாயே ஜிஎம் ஆயிட்டாங்க. ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து. குடுறா.
சார் காலையில 7:30 மணில இருந்து என் தலைமையில் எல்லாரும் வெயிட்டிங். அப்படியா? இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி, நீ கண்டிப்பா கலந்துக்கணும். வரேன், நான் இல்லாமலா? பட் என்ன சீஃப் கெஸ்டா மட்டும் போட்றாதீங்க. நோ நோ நோ, நீ பண்ண வேலைக்கு என்ன போஸ்ட்? எனிபடி போஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. கண்ட கண்ட பசங்களை எல்லாம் மேலே ஏத்துற கடவுளே. டிவி சார், டிவி சார். என்னங்கடா தண்ணி தண்ணி? ஏண்டா எங்க உமாவை பார்த்தா உனக்கு மிஸ் இந்தியா தான் கொடுக்க சொல்லுதா? லாரா தாத்தாம்பீங்க, யுக்தா மூக்கியம்பீங்க, ஆனா எங்க உமான்னா உங்களுக்கு கம்மியா? எல்லா தமிழ்நாட்டு பிகர்களும் மிஸ் வேர்ல்டு தான்டா. பாய முடாம் பேக்கு. யாரு பேக்கு? நீடா. இந்தா வாங்கிக்க. ஏண்டா எடுபடி வேலை செய்ய கூப்பிட்டோம்னா கேக்குறது பட்டர் எடுத்து எம்முஞ்சு தடவறியா நீ? பட்டர் நான் தடவல. வேற யார் தடவுறாங்க? உள்ள போன குவார்டர் தடவிருச்சு. ஓ, குவார்டர் உள்ள போன என்ன பண்ணுவே நீ? இங்க பார், இந்த காம்பவுண்ட்ல எங்கயாவது நீ பார்த்தேன் போலீஸ்க்கு ஃபார்ம் அடி போடுவேன். பி கேர்ஃபுல். காளிமுத்து, என்ன மேட்டர்? அந்த கச்ச மூச்சான் உமா மேட்டர் ஹெல்ப் பண்ண. உமாயோடா அவங்க அம்மால வந்தா ஓடு நடக்க தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா ரொம்ப சுமாரா இருப்பாங்களே. வெளியே போ. ஏதோ பாதையில சொல்றேன். போதையில என்ன பண்ணுவேன் நீ? பின்ன என்ன, நீங்க ஃபாரின் சருக்கு கோனியாக்கு ஸ்காட்ச் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிடைச்ச லோக்கல் சருக்கு பிக்கப் டைகர் லயன் ஊத்தி கொடுத்தீங்கன்னா அதான் போதை ஆயிடுச்சு. சார் தேங்க்யூ. டான்ஸ் சொல்லிட்டு போறாம சார். டைரக்டர் பார்த்து நான் ஒரு சான்ஸ் கேட்கணும். யா அல்ட்ரா ஸ்டார் வந்திருக்காரு பார்க்க முடியாதுயா? அல்ட்ரா ஸ்டாரா? நம்ம ரசி எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். என்ன சீன் எடுக்க போறீங்க இன்னைக்கு? உங்க இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுக்க போறோம் சார். ராட்சச ஃபேன் சுத்துது சார், தூசு பறக்குது சார், எல்லாம் பறக்குது சார், புயல் அடிக்குது சார், உங்க ட்ரெஸ்ஸும் பறக்குது சார். ஆன போட்டா செத்த காக்கா சொத்துன்னு இந்த மாதிரில விக்கு விழுந்துடும். ஐயோ சார். டே 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 டே, என்ன டைரக்டர் ஒரு வாட்டி பார்க்க விடுறா? என் மூஞ்ச தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து ஒரு மாசம் பார்த்தாங்கனாக்க நான் பெரிய ஆளாயிருவேன்னு ஜோசியக்காரை சொல்லியிருக்கான்டா. அவர் மூஞ்சி முன்னாடி உன் மூஞ்சிலாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் மூஞ்சியா? என்னால முடியாதுப்பா. கதை சொன்னப்ப இந்த சீனி சொன்னே சார். சீன் சொன்னப்பா காத்தடிக்கும்னு சொன்னியா? அதெல்லாம் சொல்லணுமா சார்? எப்படி சார்? எப்படின்னா அப்படிதான். என்ன வர பேசுற நீ? ஒண்ணு அந்த ஃபேன் அங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யோ, முதல்ல அந்த ஃபேனை பேக்கப் பண்ணி அனுப்பி, அப்புறம் நான் வரேன். சார் 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 சார், முதல் நாளாவதுமா பிரச்சனை பண்ணாதீங்க சார். சார் உங்களை கெஞ்சி கேட்டு சார். சார் சார் சார், ஏண்டா என்ன உடுறா? நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா? இல்லைங்க, நான் தான் மும்தாஜோட தம்பிடா. மச்சான் இந்த கேப் போதும். எஸ்கேப். சார் 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 சார், வணக்கம் டைரக்டர் சார், வணக்கம் ப்ரொடியூசர் சார். நீ வேற சாராய் வித்த காசை தனியா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கலாம்னு நினைச்சா முதல் நாளே இந்த ஹீரோ இப்படி கோச்சிட்டு போறாரு. அந்த ஃபேன் ஒன்னா அவருக்கு என்னையா சார்? அந்த ஃபேன் ஓடனா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். அதெல்லாம் இப்ப கிளற வேண்டாம் சார். சார் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், புதுமுகத்துக்குலாம் சான்ஸ் இருந்தது கிடையாது சார். புதுமுகம் நம்மள கேவலமா பேசாதீங்க சார். ஷாம் கூட புதுமுகம் தான், மாதவன் புதுமுகம் தான் சார். ஏன் பராசக்தியில் நடிக்கும் போது நடிகர் திலகமே புதுமுகம் தான் சார். புரட்சி தலைவர் சதியில்லாத நடிக்கும் போது புதுமுகம் தான் சார். அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன சார் பாக்குறீங்க? ஒரு மானிட்டர் பாக்கலாமா சார்? அம்மா, தங்கச்சி, தினம் கோற்றல் அவர்களே, என்ன கைது செய்யுங்க. ஆக்சன் ஒரு மாதிரி நடந்து காட்டு. சார் சார், அந்த ஃபேன் எல்லாம் சுத்த விடுவீங்களா சார்? போடுவோம் போடுவோம். சொன்னது ஓகேன்னு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார். ஓகே சார். கேமரா கொண்டு வந்து வையா, சீக்கிரம் வையா. ஸ்டார்ட் கேமரா, ஆக்சன். யா 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 யா. சூப்பர் சூப்பர். எங்கேயோ போக போறீங்க சார். அவனை விடக்கூடாது. எல்லாரும் வாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் டேவே பயரா?